இன்றைக்கி நான் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜாப்பை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு உங்களால் கூகுளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் கூகுளை யூஸ் பண்ணுற அதே டைமில் நீங்கள் கூகுள்கிட்ட இருந்தால் தான் மணியும் ஆன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நான் கூகுள் சொல்லும் போதே இது எந்தளவுக்கு ஜெனியூனாக இருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே உங்களுக்கு என்னோடய சில பேமெண்ட் ப்ரூஃப்ஸை நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப்ஸை உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூகுள்கிட்ட இருந்து கவலையப்பட தேவையில்லை. ஸோ மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ஒரு அமௌண்ட்லாம் நம்ம எப்படி ஆன் பண்ணலாம், ஸோ உங்களால் எப்படி இதெல்லாம் ஆன் பண்ண முடியும், இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோ குளரப்போகலாம். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து மணி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் டெய்லியுமே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாகவே மணி அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக உங்கள் பேங்க்கே நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு நார்மலாக உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது போக உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்ஸோ வந்து தேவைப்பட போகிறதில்ல. ஸோ நான் சொல்கிறேன், இந்த ஒரு மெத்தடை நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்க போகிறதில்ல, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேர்ல்டு வைடில் வந்து இது அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுள் நியூஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்காக கூகுள் நியூஸ் வந்து என்னன்றது உங்கள் நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா கூகுள் நியூஸில் அன்னன்னைக்கு அப்டேட்டட் நியூஸை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றின நியூஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து கூகுள் நியூஸில் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தாராளமாக நிறைய நியூஸஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான நியூஸ் ரீட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல, பட் நம்ம இந்த கூகுள் நியூஸை யூஸ் பண்ணி மணி அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிகினரால் கூட அதை வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்தியா, வேர்ல்டு, லோக்கல் நியூஸ், பிஸ்னஸ், டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், ஹெல்த் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாமே இதில் ஏதோ ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான நியூஸஸ். ஓகேவா? ஸோ பிஸ்னஸில் இது புதுசாக ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நிறைய நியூஸஸை நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் பண்ண வேண்டியதெல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு நியூஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதோ ஒரு நியூஸை சூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அது ரீசெண்ட் டைமில் போஸ்ட் பண்ணதாக இருக்கணும். அதாவது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு நியூஸை பார்த்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. இதை ஒன்று சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த நியூஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபை அப்படியே ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் அகைன் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு பிளகரிசம் செக்கர் ஆன்லைன் அப்படின்னு வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஏதோ ஒரு டூலை உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது பேர் கூட பார்த்திங்க அப்படின்னா டூப்ளி செக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை கூட நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி கூட உள்ள வந்துடலாம். ஸோ இப்போ வந்த உடனே இந்த இடத்துல நான் கடைசியாக காப்பி பண்ண அந்த ஆர்டிக்கில் இருந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல ரீகேப்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணிட்டு செக் பிளகரிசம் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டில் எந்த அளவுக்கு பிளகரிசம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு வந்து இந்த டூல் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு வந்து இதில் யூனிட்டி அதாவது யூனிக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதே சமயத்தில் பிளகரிசம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த ஒரு டூல் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் மெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்ம காப்பி பண்ண கண்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து பிளகரிசம் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் யூனிக் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0% இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளகரிசமை 0% கொண்டு வரணும், அதே சமயத்தில் யூனிக்கை 100% வந்து கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேசிக்காக குயல் பாட் அப்படின்ற இந்த ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு அந்த யூனிக்னஸை அதிகப்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஆர்டிக்கலில் காப்பி பண்ண அந்த ஒரு கண்டென்ட் இப்போ கீழே இருக்கிற அந்த ரீகேப்சா இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரீகேப்சா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பிளகரிசம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் வந்து செக் பண்ணி சொல்லும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து 0% பிளகரிசம் வந்துருச்சு, அதே சமயத்தில் 100% யூனிக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? இப்போ பேசிக்காக இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற டூல் இதை விட அந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பிளகரிசம் வந்து செக் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ பர்சனலாக அந்த டூல் தான் நானும் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்னன்றதையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அந்த டூலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்லி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணியும் உங்களை வந்து பிளகரிசம் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த டூலை விட உங்களை இந்த டூலில் வந்து பெட்டராகவே பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நல்ல ஒரு டூல், பர்சனல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளகரிசம் செக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸ்கேன் ஃபார் பிளகரிசம் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கூட உங்களை வந்துட்டு பிளகரிசம் செக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஒரு டூலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்களில் அதை விட வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கசகசன் அது பார்க்குறதுக்கு இன்டர்ஃபேஸே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டூல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதை விட பெட்டராகவே பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு நீங்கள் அந்த டூலே தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பின் பண்ண கண்டென்ட் இருக்கு இல்லையா, ரீரைட் பண்ண கண்டென்ட் இருக்கு இல்லையா, நம்ம பிளகரிசம் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த செக் பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து நீங்கள் மேக் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அதை காப்பி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற பேராகிராஃபை வந்து நீங்கள் காப்பி, ஒரு 400 வார்த்தையை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு அதை ரீரைட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பிளகரிசம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு டூல் கிராமரில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த டூலை யூஸ் பண்ணாலும் சரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபுல் ஆர்டிகளுக்கும் நீங்கள் பிளகரிசம் செக் பண்ணி ரீரைட் பண்ணி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சிடணும், ஓகேவா? ஸோ ரீரைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளகரிசம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இதை வச்சு நம்மளால் எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிளாகிங் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ பிளாகிங்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஒரு ஆர்டிக்கலை எழுதணும் அப்படின்னா அதுதான் பிளாகிங் அப்படின்றது, ஓகேவா? பட் இந்த ஒரு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஆட்டோ பிளாகிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே சமயத்தில் பிளாகிங்கிறதை வச்சு உங்களை வந்து பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொண்டு வர முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் பிளாகிங் எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் கூகுள்கிட்டருந்தும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து உங்களை வந்துட்டு இது மூலமாக பண்ண முடியும். உங்களோட சர்வீஸே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு பிளாகை வச்சு உங்களால் 3 விதமாக வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும், ஓகேவா? ஸோ அது மூணுமே என்னென்னு
என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா medium.com. ஓகேவா? ஸோ medium.com அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. ஸோ இந்த இடத்துல கூட உங்களுக்கான ஒரு பிளாகை நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு ஜெனியூனான ஒர்க் இருக்குன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து தாராளமாக பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா தான் ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குமே பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா wordpress.com. ஓகே? ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்க அப்படின்னா wordpress தான். ஸோ wordpress நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாகர். ஓகேவா? ஸோ பிளாகர் அப்படின்ற இந்த ஒரு டூலையும் வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து வேர்ட்பிரஸ் சஜஸ்ட் பண்ணுவேன், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளாகர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ரெண்டு தான் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல் நம்ம ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பிளாக் வந்து ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது. ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறது நீங்கள் வந்து கோடிங்லாம் பண்ணோம் அப்படின்றலாம் கிடையாது. வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக இதில் ரெடிமேடாகவே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட நேம், உங்களோட பிளாக் டொமைன் நேம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஒரு பிளாக் நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு டொமைன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? நீங்கள் கூகுளில் அப்ரூவல் வாங்கணும், கூகுளிலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ஓன் டொமைன் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஓன் டொமைன் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா தான் உங்களை வந்து கூகுளிலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கூகுள்னா கூகுள்கிட்டருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வராது, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து அமௌண்ட் வரும். ஓகேவா? இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து தான் அமௌண்ட் வருது. ஓகேவா? இப்போ நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்குமே பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து அமௌண்ட் வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கூட உங்களை வந்து பார்க்க முடியும், இதை கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதாவது ஆட்ஸை வந்து நம்மளோட பிளாக்குள்ளே வைப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குது. அவங்க சும்மா வந்து கொடுக்கல, நம்ம ஆர்டிக்கல் எழுத போகிறோம், அதில் வந்துட்டு நம்மளோட பிளாக்குள்ளே கூகுள் வந்து அவங்களோட ஆட்ஸை அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது அதை வந்து விசிட்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அமௌண்ட்லாம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக ஆட்ஸன்ஸ்லாம் நடக்கிறது. இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை உங்களுக்கு ஆட்லாம் ஓடுது இல்லையா, அதை வச்சு தான் எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ நார்மலாக யூடியூப் சேனலுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு கிரிட்டீரியா இருக்குது, அதே பிளாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிட்டீரியா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 போஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அப்ரூவல் வாங்கிக்க முடியும். ஓகேவா? இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளால் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன, நான் சொன்னேன் இல்லையா மூணு வழியாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன பார்த்திங்க அப்படின்னா அஃபிலியட் மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு சூப்பரான பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைசிங், இது வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இது கீழே பல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அமேசான் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இதில் நீங்கள் ஒரு அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிளாகில் உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். அது போக பார்த்தி அப்படின்னா சிஜி அஃபிலியேட் இருக்குது. சிஜி அஃபிலியேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனி. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ராடக்ட்ஸை உங்களோட பிளாக் வழியாக நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஓகேவா? உங்களோட பிளாக்கு டிராஃபிக் வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அது இதையும் பார்ப்பாங்க, ப்ராடக்ட்டையும். அதுக்குள்ளே நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேர், நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிளாகை வச்சு தான் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் சூப்பராக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், நிறையவே ஆன் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக ஒரு பிளாக்ன்றது இருந்தே தீரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்தும் உங்களால் அமௌண்ட் ஆன் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களால் இந்த மாதிரி சில அஃபிலியேட் நெட்ஒர்க்ஸ்லேருந்தும் ஒரு சேல் நடக்கும்போது, உங்களோட லிங்க் வழியாக ஒரு சேல் நடக்கும்போது நீங்கள் அதிலிருந்து மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது மெத்தட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஓன் சர்வீஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ ஓன் சர்வீஸ்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நிறைய டூல்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டூலே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நம்ம பிளகரிசம் செக் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு டூல் தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் அதே ஒரு டூல், அதே மாதிரியான டூல்ஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்கலாம். ஸோ உருவாக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு நாலு பேருக்கு சேல் பண்ணலாம். இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு சர்வீஸை கூட உங்களால் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக உங்களோட பிளாக் வச்சு உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஈஸியாக கூகுள்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிக்க முடியும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுறதால தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒரு ஜெனியூனான ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.